அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்கள் பரதன். வார வாரம் நான் படிக்கிற புத்தகத்தில் வர சுவாரஸ்யமான தகவல்களையும் கதைகளையும் உங்களோட பகிர்ந்துட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்திய இராணுவ தளபதியோட வாழ்க்கை கதையை பற்றி. 1971 இந்தியாவிற்கும் இந்திய இராணுவத்திற்கும் மிக முக்கியமான வருடம். பங்களாதேஷ் விடுதலை போரில் பாகிஸ்தான் இராணுவத்தை மக்கள் முன்னிலையில் சரணடைய வைத்தது இந்திய இராணுவம். பங்களாதேஷ் போரில் மிக முக்கியமான போர் பேட்டில் ஆஃப் சில்லட். 1971 December 7-16 வரை நடந்தது. வெறும் 480 படை வீரர்களை கொண்ட இந்திய இராணுவம் 7000 படை வீரர்களை கொண்ட பாகிஸ்தான் இராணுவத்தை மக்கள் முன்னிலையில் சரணடைய வைத்ததும் இதே படைதான். இந்திய இராணுவத்திற்கு மிக முக்கியமான தலைவரை உருவாக்கி கொடுத்ததும் இதே போர்தான். அயன் கார்டோசா தனது படை வீரர்களால் காட்டு சாகிப் என்று அழைக்கப்பட்டார். போர் முடிந்ததற்கு பிறகு அயன் கார்டோசா தன் படை வீரர்களுடன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக சென்றிருந்த பொழுது துரதிருஷ்டவசமாக கண்ணி வெடியில் சிக்கினார். தனது ஒரு கால் தூள் தூளாக வெடித்து சிதறியது. இரத்தம் ஆறாக கொட்டியது. இராணுவ மருத்துவரால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை காரணம் அவரிட உபகரணங்களோ அனஸ்தீஷியாவோ மருந்துகளோ எதுவும் இல்லாத காரணத்தினால். அயன் கார்டோசாவிற்கு அப்பொழுது வயது வெறும் 27. தனது வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவை எடுக்கும் சூழ்நிலையில் அவர் உள்ளார். அயன் கார்டோசா கூர்கா படையை சார்ந்தவர். இந்திய இராணுவத்தில் மிக முக்கியமான படைகளில் ஒன்று கூர்கா படை. பங்களாதேஷ் போரின் வெற்றி நாயகன் சாம் மானக்ஷா ஒருமுறை கூறியது, யார் ஒருவர் தனக்கு மரணத்தை கண்டு பயமில்லை என்று கூறுகிறார்களோ அவர்கள் பொய் சொல்கிறார்கள், இல்லையெனில் கூர்கா படை வீரர்களாக இருப்பார் என்று கூர்கா படையின் வீரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கூர்கா படை வீரர்களின் தனி சிறப்பு அவர்கள் வைத்திருக்கும் குக்குரி என்ற ஆயுதம். அயன் கார்டோசா தனது குக்குரி ஆயுதத்தை எடுத்து தன் உதவியாளரிடம் கொடுத்து தனது எஞ்சி இருக்கும் காலையும் வெட்டி எடுக்குமாறு உத்தரவு போட்டார். அதற்கு தனது உதவியாளர், ஐயா அதை மட்டும் என்னால் செய்ய முடியாது, தயவு செய்து என்னுடன் வாருங்கள், மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறேன் என்று கூறினார். அயன் கார்டோசாவிற்கு பாகிஸ்தான் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. இந்தியாவிற்கும் அவரை அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை காரணம் அன்றுதான் இந்திய இராணுவத்திற்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி கொண்டிருக்கும் வேலை. அயன் கார்டோசா தனது குக்குரியை எடுத்து எஞ்சி இருக்கும் தனது காலை தானாகவே வெட்டினார். அடுத்து 6 இந்தியாவில் சிகிச்சைக்கு பிறகு செயற்கை காலை பொருத்தி கொண்டார். தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பித்தார். பின்பு ஓட ஆரம்பித்தார். இறுதியில் இராணுவ அதிகாரிகளை விட வேகமாக ஓடும் திறனை அடைந்தார். செயற்கை காலை வைத்துக்கொண்டு இராணுவத்தில் சேருவதற்கான முழு தகுதியையும் அடைந்தார். ஆயினும் இராணுவத்தில் செயற்கைக்கால் பொருந்தியவர்களை சேர்க்க முடியாத காரணத்தினால் அவரால் இராணுவ பணியில் சேர முடியவில்லை. ஆயினும் அயன் கார்டோசா சோர்வு அடையவில்லை. இராணுவ படை தளபதியான தபீஸ்வர் ரெய்னாவை சந்தித்தார். ரெய்னா அவரை லடாக் சிகரத்தில் வந்து சந்திக்குமாறு கூறினார். 2 பிறகு தபீஸ்வர் ரெய்னா லடாக் சிகரத்திற்கு தனது இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் சென்றடைந்தார். அங்கு அயன் கார்டோசா அவருக்காக காத்து கொண்டிருந்தார். தபீஸ்வர் ரெய்னாவிற்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டதற்கு தனது கால்களின் மூலம் மலையின் சிகரத்தை அடைந்தேன் என்று கூறினார். அயன் கார்டோசாவின் மன வலிமையையும் உறுதியையும் கண்டு ஆச்சரியப்பட்ட தபீஸ்வர் ரெய்னா அயன் கார்டோசாவிற்காக முதன் முறையாக இராணுவ சட்டத்தையே மாற்றினார். செயற்கை கால் பொருத்திய அயன் கார்டோசா மேஜராக பணி நியமனம் செய்யப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரிகேடியர் என்ற பட்டத்தையும் அடைந்தார். அயன் கார்டோசாவின் மூலம் இன்று செயற்கை கால் பொருந்தியவர்கள் இராணுவ படைகளில் உயர் பதவிகளை அடைய முடியும் என்ற நிலையை உருவாக்கினார். 2 கால்களையும் இழந்த பங்கஜ் சிவராம் ஜோஷி இந்திய இராணுவத்தின் துளை தலைவரானார். அதற்கு காரணம் அயன் கார்டோசா எடுத்த முயற்சி தான். வாழ்க்கையில் தனக்கு நடந்த ஒரு விபத்தினை ஒரு ஊந்துதல் சக்தியாக மாற்றினார். தனக்கு வாழ்க்கையில் நடந்த அனைத்து தடைகளையும் படிக்கற்களாக மாற்றி வெற்றியின் சிகரத்தையே சென்று அடைந்தார் அயன் கார்டோசா. அச்சம் தவிர
என்ற வாக்கியத்தின் அடையாளமாகவே வாழ்ந்து காட்டியவர் அயன் காண்டோசா. தன்னிடம் உள்ள தோட்டாக்கள் இருக்கும் வரையிலும், தன் உடம்பில் ஓரும் இரத்தம் இருக்கும் வரையிலும் தனது போராட்டம் தொடரும் என்று அயன் காண்டோசா கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பரதன். நன்றி, வணக்கம்.